எம் அறிவு பயிர் வளர, கல்வி புனல் வார்த்து, எம் மதிப்புக்குரிய ஆசான்களுக்கு எமது நன்றிகள் உரித்தாகட்டும். உண்மை கல்வி வளர கால நேரம் பாரார் தம் வாழ்நாளை அர்ப்பணித்த இத்தகைய செம்மல்களை நினைத்து பார்ப்போமாக. கலங்காதே பழசெல்லாம் நீ நினைச்சி வருந்தாதே, ஓம் புருஷன் திரும்பி வர போறானே, அந்த ஓ நாய் செஞ்ச சரி உந்த விதியா போச்சே. கலங்காதே பழசெல்லாம் நீ நினைச்சி வருந்தாதே. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் நானா. வாலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுமா, என்ன இந்த நேரத்தில்? நானா? என்ன நானா, தூங்கிட்டீங்களா? இல்லை தங்கஜி, இரவு கொஞ்சம் லேட்டாகி படுத்துரு, அதால கொஞ்சம் சுணங்கிட்டேன். சொல்லுமா, என்ன விஷயம்? நான் நேலியா உங்களுக்கு கோல் எடுத்தேன், நீங்க தூக்கவே இல்லை. ஞாபகம் இருக்கா அவருக்கு விடுதலை? ஓ, அதெல்லாம் மறப்பனா? நாளைக்கு கட்டா என்ன மணி நேரத்தில் போறோம், சரியா? கவலைப்படாத, தைரியம் மாறி. நான் வைக்கிறேன் நானா.
இருங்க. எடுங்க. தங்கஜி, ஏமா கவலைப்படுற? மத்தியானம் வந்துட்டார், பழசல்லாதையும் தூக்கியறி. இனி நமக்கு நல்லது தான் நடக்கும். கவலை விட்டு விட்டு வாமா, வா. என்ற தொழிலத்தா, என்ற தொழிலத்தா. Thank you.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். இருங்கோ சார், அவசரமா வர சொன்னீங்க. ஓ, என்னன்னா உங்களோட மச்சான் அமானுல்லா மாஸ்டர் ரிப்போர்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரிப்போர்ட் படி பேஷண்ட்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆனா இன்னொரு ட்ரீட்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி என்றா வேற வேற இடத்துக்கு எங்கேயாவது கொண்டு போகணுமா சார்? இல்ல இல்ல இல்ல, அப்படி ஒன்றும் தேவையில்லை. இங்கேயே என்னால செய்ய முடியும். ECT. அப்படி என்றா என்ன சார்? எலக்ட்ரோ கன்வல்சன் தெரப்பி. அதாவது நோயாளிக்கு ஒரு கரண்ட் ஷோக்கை ஏற்படுத்தி அவர உணர்வலைகள்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவரை பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுதான் அதனோட உண்மையான நோக்கம். நீங்க பயப்பட தேவையில்லை, நிச்சயமாக இதுல பலன் கிடைக்கும். இன்னும் ஒரு 6 மாத காலம் பொறுமையாயிருங்க, இறைவன் துணையாலே சுகப்படும் சார். எப்படியோ இந்த மச்சானுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க. ஓ, நீங்க நம்பிக்கையா இருங்க, கட்டாயம் சுகம் கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவன் உதவி செய்வார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். பரவாயில்ல, ஓகே. சரி, நான் பாறேன் சார். என்ன தொழிலத்தா, என்ன தொழிலத்தா, என்ன கோட்டு போடணும்? மாம்பழத்துல விலை 10 ரூபா. ஒரு மாம்பழத்துல விலை எவ்வளவு? 5 மாம்பழத்துல விலை 15 ரூபா. 3 மாம்பழத்துல விலை எவ்வளவு சொல்லு, 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 சொல்லு. தொழிலேத்தா கோட்டு போக மாட்டேன். தொழிலேத்தா, 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 தொழிலேத்தா. தம்பி, ரத்த வாங்க. இத்தனை தடவை நான் உனக்கு கோல் எடுத்து ரத்த எடுத்த பாரு. உன் செல்போன் எடுத்து. ஓ, போன சைலன்ட்ல போட்டுட்டேன், சாரி. அவரு காணலடா. காணலையா? போய் தேடி பாருன. அவரை போடா தம்பி. இந்த புத்தகத்தை வச்சுக்கொள்ளுங்க, பாத்துட்டு வரேன். 9 2 30. டேய் சொல்லு. 35 2 40 சொல்லு. 15 2 50. 25 2. 35 2 30 35 2 40. டேய் பனிங்கடா, பனிங்கடா. நில்லுங்கடா, இவர் யாருன்னு தெரியுமாடா? ஒரு நல்ல டீச்சரா உங்களை போல பிள்ளைகளுக்கு படிப்பிச்சவர். உங்களை போல பிள்ளைகளுக்கு இலவசமா படிப்பிச்சுதான் இவர் இப்படி இருக்கிறார். நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா? கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்ல அவங்கள இருக்கிறீங்களே. மனோவியாதியில பாதிக்கப்பட்ட மனுஷனை இப்படியா கவலைப்படுத்துறேன்? சே, இவர் யார் தெரியுமா? உங்களை போல ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பிச்ச ஒரு டீச்சர். சாதாரண டீச்சர் இல்லை,
தன்னோட வாழ்நாளை டீச்சிங் சர்வீஸுக்காக அர்ப்பணிச்சு வாழ நினைச்சவர். இவர நிலைமையை பார்த்தீங்களா? கல்வி கடை வச்சு வியாபாரம் செய்யற ஒருத்தனால இவர் இப்படி ஆயிட்டார். உங்களை போல ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட காசு வாங்காம டியூஷன் செஞ்சதுதானே இவர் செஞ்ச பெரிய தப்பு. டீச்சிங் சர்வீஸ் இவர் தொழிலாக நினைக்கல, தொண்டா நினைச்சார். இப்போ இவர் நிலைமையை பார்த்தீங்களா? இவருக்கு இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அன்புக்குரிய பெற்றோர்களே, உங்களையெல்லாம் இங்கே அழைத்ததற்கான காரணம் என்னவென்றால், இந்த வருடத்தில் எதிர்வரும் 8ஆம் மாதம் ஆகஸ்ட் மாதம் நடைபெறப்போகின்ற புலமை பரிசில் பரீட்சையில் உங்களது பிள்ளைகளை மிக திறமையாக சித்தியடைய வைக்க வேண்டும் என்பதற்கான சிறந்த விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அழைத்தோம். அது மாத்திரமல்லாமல் சென்ற வருடம் இப்பாடசாலையில் இதே புலமை பரிசில் பரீட்சையில் 35 மாணவர்கள் சித்தியடைந்து இந்த மாவட்டத்திலேயே முதலாம் இடத்தை நமது அல்லாமின் வித்தியாலயம் பெற்றுள்ளது. இது நமக்கெல்லாம் பெருமை தரக்கூடிய விஷயம். இதற்கெல்லாம் காரணம் இரவு பகல் பாராமல் அயராது உழைத்த நமது அமானுல்லா சேரியை சாரும். பாஷித், உங்களை கொஞ்சம் சந்திக்கணும். சரிப்ப, நான் அவசரமா வெளியில போய் கொண்டிருக்கிறேன், பின்னரும் சந்தி பண்ணாம. பின்னரும் எங்க சந்திக்கிறேன், வீட்டுலயா இல்ல டீ டோர்லயா? வீட்டாடிக்கு வாங்க நீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். இருங்க. நீங்க டியூட்டருக்கு வந்துடலவா? உங்களை பின்னர் நான் வர சொன்னு. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார், முடிஞ்சா செய்யறேன். இந்த வருஷம் ஸ்காலர்ஷிப் எடுக்கிற பிள்ளைகள் உங்களை டீ டோரிக்கு வராங்க. அதால அவங்க இந்த வகுப்புக்கு வரல. நான் பாடம் எடுக்கிற மிச்சம் கஸ்டமர். அதால எந்த வகுப்புக்கு வர பிள்ளைகளை மட்டும் உங்களோட வகுப்புல நீங்க சேர்க்கப்பட நிப்பாடுங்க சார். வகுப்புக்கு வர்றது பிள்ளைகள விருப்பம் மட்டுமல்ல, பேரண்ட்ஸுடைய விருப்பம் தான். நீங்க பாடம் நடத்துறீங்க என்று தெரிஞ்சும் பிள்ளையிலே நீங்க வராங்க. நீங்க பாடம் நடத்துறதை விட எந்த டியூட்டரியில பாடம் நல்லா போகுதுன்றதான். ஏன் சார் கஷ்டப்படுறீர்? உங்களோட வகுப்பை கட் பண்ணிட்டு எல்லா பிள்ளைகளையும் இங்க அனுப்புவோம். என்ன பாசி, நான் நினைச்ச வந்த விஷயத்துக்கு மாற்றமா காய்க்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ வறிய பிள்ளைகள் எந்த வகுப்புல படிக்குது? அவ்வளவுக்கும் நான் ஃப்ரீயா பாடம் எடுக்கிறேன். அந்த பிள்ளைகள் டியூஷனுக்கு போய் படிக்கிறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு வசதி இல்ல. மாஸ்டர், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, டியூட்டரி நடத்துறது எந்த இஷ்டம். வார பிள்ளைகள வரவனாமண்டு நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சா நீங்க தடுங்க அவங்களை. சார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒரு பொருளுக்கு விலை இருந்தா தான் அதுக்கு எப்பவுமே மதிப்பு. இலவசம்டா நஞ்ச கூட இவனும் கையால தொட மாட்டான். பெரிய கிளாஸ் வச்சு கிழிச்சுதான் கிடக்கு. நான் நினைச்சா ஒரு பிள்ளையில உங்களோட வகுப்புக்கு வராமாக்குவேன். என்ன சவாலா? சவால் பாப்போம். பாப்போம். ஓ, வெற்றும் குடியும்.
அதான் சேவையில்லாம எடுத்தேன். தம்பி ஒரு பிளண்டி தாப்பா. தம்பி என்ன நெஞ்சால பாக்க? இவன் சின்ன தம்பிக்கு, அவனுக்கு 10 மாசத்துக்கு முந்தி ஒரு லோடு கொள்ளி கொடுத்தாக்கா, 2000 ரூபா காசு தரணும். என்னையே மாத்திரம் இன்னைக்கு கடைசி என்னை திறப்புறையா இல்லையான்னு கேட்க போறாங்க. தம்பி இந்த மாதிரி குளறு குளறு நிக்கிறான்டா. போமா. என்னமா குளறாய்? ஏண்டா அடிச்சான்? என்ன மீரா மொழியின் இறங்குறா. ஏ என்ன என்ன இறங்குறா என்னன்னு சொல்லாம நீங்க மாட்டத்தனமான வேலை பார்க்கறீங்களே. உடுங்க உடுங்க உடுங்க. என்ன செஞ்சாய்? என்ன செஞ்சாய்? பிள்ளைய சொல்றத கேளுங்க மீராமோயின், நான் சொல்றத கேளுங்க. என்னத்துல நான் கேக்குறேன்? என்ன புள்ளி கேட்ட அடிச்ச? உங்களோட புள்ள படிக்கிறதுக்காக தான் நான் அடிச்சேன் மீராமோயின். நான் வேணுமென்று உங்களோட புள்ளைக்கு அடிக்கல. உங்களோட புள்ளைக்கு படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல. உங்களோட புள்ள படிக்கணுமென்று தான் நான் அடிக்கேன் மீராமோயின். அதுக்கு இப்படியாடா பாரு, அவனை பாரு, சண்டை நிப்பாடுவோம். அல்லாஹ்வா போங்காக போடா. மாஸ்டர் வந்து பாக்குறேன். அல்லாஹ்வா லட்டி நடக்குறது வேற. அல்லாஹ்வா போங்காக வாடா. சார் நீங்க போங்க சார், போங்க சார், நீங்க போங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும் மீராமே. அலைக்கும் ஸ்லாம். வாங்க சார் இருங்க. சாரி நான் இருக்கிறேன்.
பாவம் அப்துல்லா, சோத்த அள்ளி திங்க இயலாத அளவுக்கு அமானுல்லா மாஸ்டர் அடிச்சிருக்கிறார். போன் சார். ஆனால் சார், அந்த ஆளுக்கு நடு ரோட்ல வச்சு திறம் அடிச்சு போட்டேன். ஆக்கள் பிடிக்காடி சார், அவனை சாவ வச்சிரு பண்ணான். உள்ளே எப்படி வச்சிருந்தா? ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரலையா? இல்லை சார், கையில் கொஞ்சம் வீங்கிருக்கு, முதல கொஞ்சம் காயம் இருக்கு, மஞ்சள் போட்டு கட்டிக்கிறேன், சரியா போகும் எல்லாம். எங்க காட்டு பாப்போம். அல்லாவே, என்ன அடிராப்பா இது? முதுக பாருங்க சார், மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறான். இதை விடப்படாமிராமையே, அவனை பிடிச்சல் கொடுக்கணும். இல்லை சார், நான் அவனுக்கு சரியான அடி அடிச்சு போட்டேன். பதிலுக்கு அடிச்சா சரி வருமா? ஒரு மாணவனுக்கு அடிக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் என்று தெரியுமா உங்களுக்கு? என்ன செல்றீர்கள் சார்? உங்களுக்கு ஒன்றும் பலங்கள் மீராமையே, நீங்க வாங்க சொல்றேன். மச்சான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம நாட்டில் தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. டியூட்டரி நடந்ததில் எந்த விதமான தப்பும் இல்லை. இன்றைக்கு மாணவர்களை கல்வி முன்னேற்றத்துக்கு டியூட்டர்களில் பங்களிப்பு அதிகமாக இருக்கு. இதுதான் இங்கே யதார்த்தம். நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இன்றைக்கு ஆசிரியர்களை மாணவர்கள் மதிக்காததுக்கும் மாணவர்கிட்ட இருந்த ஒழுக்கங்கள் குறைஞ்சிட்டு போகிறதுக்கும் இந்த டீட்டோரி தான் காரணம். ம், ஒத்துக்கொள்கிறீங்களா? சரி, ஒத்துக்கொள்கிறேன். உங்களுக்கும் பாசித்துக்கும் என்ன பிரச்சனைன்றதும் எனக்கு தெரியும். ஓ, நான் ஃப்ரீயாக கிளாஸ் நடத்துறது பாசித்துக்கு பிடிக்கலை. இதில் தலையிடுறதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமையை விடுங்க. நான் ஃப்ரீயாக கிளாஸ் செய்கிறதால தண்ட வருமானம் குறைஞ்சி போகணுமென்ற பகுத்தறிச்சல் அவனுக்கு. வண்டிகாரன் மீரா மொய்தீன் அவனுக்கு சப்போர்ட்டாமே? மீரா மொய்தீனுக்கு என்னோட இருக்கிற கோபத்தை பாசி தனக்கு சாதமா பயன்படுத்துறான். மீரா மொய்தீனுக்கு உண்மை புரியாம அவனோட சேர்ந்து ஆடுறான். மச்சான், இதை இப்படியே விடலாமா? போலீஸ் கோடு அது என்று போயிட்டான்டா. போயிட்டான் போலீஸ்க்கு. நாளைக்கு பின்னர் 4 மணிக்கு போலீஸில் விசாரணை இருக்கு. என்னது? தண்ட மகனுக்கு காயம்பரை அடிச்சிட்டு நின்று போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறான் இந்த மீராமுய். அவனை பிரெயின் வாஷ் பண்ணுறான் இந்த பாசித். என்ன மச்சான் இப்படி சொல்லு? குற்றம் நிரூபிக்கப்பட்டான், உங்களோட தொழிலுக்கு ஆபத்தில் வா. அல்ல, என்ன பாதுகாப்பு? நான் இந்த குத்தமும் செய்யல. மாட்டை பாதுகுவா.
சார். ஆ மீராவீதே, வேற சென்னையிலாம் வா, உன்ன தான் காத்திருந்தேன், வா அங்க போயிருந்து. இல்ல சார், மாட்டை மேய விட்டுட்டு வந்தேன், சொல்லுங்க சார். நீங்க என்னடா மீராமீதே, நீ அவசரப்பட்டுட்டாய், விஷயத்தை என்னோட சொல்லியிருந்தா நான் அதை பார்த்துருப்பேன், நீ அவசரப்பட்டு புழிச்சு போயிட்டாய். விளங்குது சார், விளங்குது சார். நான் தெரியாம தான் கேக்குறேன், எந்த மகனுக்கு அவர் என்ன கணக்குல சார் அடிக்கணும்? அவர் என்ன எந்த பிள்ளைக்கு பெரியாப்பாவா சின்னாப்பாவா இல்ல மாமாவா மச்சானா, எதுக்கு சார் அடிக்கணும்? மீராமைதேன், அவர் உன்ன மகனுக்கு படிப்பீங்க வாத்தியார், நல்லா படிப்பாடி என்றுதான் அவர் அடிச்சிருக்கிறார் சார். அதுக்கு காயம் பெற அடிக்கிறதா, சொல்லுங்க சார். அப்படி பெரிய காயம் இல்லையே. என்ன சார் நீங்க கதைக்கிற கதை, கை வீங்கிருக்கி முதுகுல தாகிருக்கி சார, படிப்பிக்கிற வேலையை மட்டும்தான் அவர் பார்க்கணும். இப்ப முன்னைய போல சின்ன பிள்ளைகளுக்கு பாத்திமார் அடிக்கிற தெரியுமா உங்களுக்கு, சட்டம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும் சார். ஆமான் உள்ள மாசம் நான் சும்மா விட மாட்டேன் சார், சத்தியமா சும்மா விட மாட்டேன் சார். அதுக்கு தானே நீ சோட்டுல அம்மானுல புடிச்சு அடிச்சு அவனை படுத்து போட்டாய், அது போதாதா, புளிச்சிக்கும் போகணுமா சார்? அந்த ஆள் என்ன பிள்ளைக்கு செஞ்ச வேலைக்கு அவரை கோட்டில் கொண்டு நிப்பாட்டுவேன் சார் நான், நீங்க பாருங்க. நீங்க இது அநியாயமான கதை மீதாமதி. எது சார் அநியாயம், எது அநியாயம்? மெதுவா பேசு சார், எனக்கு விளங்குது சார். இந்த கதை கதைக்கத்தான் என்ன பிரச்சனை இல்லைன்னு இதண்டாரிய நான் வந்திருக்க மாட்டேன் சார். சார் இந்த கதைகளை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், அதுக்கு வேற ஆளை பாருங்க. நீங்க பள்ளி புரிஞ்சுவல் கூப்பிடுறதா நான் வந்தேன் சார, நீங்க பள்ளிக்கூடம் நடத்துற வேலையை மட்டும் பாருங்க, எனக்கு எனக்க வேலை இருக்கு, இதுக்கு எனக்கு நேரம் இல்லை, போங்க சார். நேர்மையா இருந்தா இந்த உலகத்திலே அநியாயமே நடக்காதே சார். நேர்மை இல்லாத ஆக்கள் இருக்கிறதால தான் இந்த உலகமே இயங்குது. என்ன பாக்குறேன், எல்லாம் உங்களுக்கு புரியும். பாசித், எங்க மச்சான் நவான்ல மாஸ்டர் ஒரு அப்பா, அந்த வண்டிகாண்டமா நல்லா படிக்கணும் தான் அவனுக்கு அடிச்சான், ஆனா அது இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இதே நினைக்கிட்ட சொல்றீங்க, இதன் பின்னணியை நீங்க தானே? நான் சார், இதுக்கெல்லாம் எனக்கு நேரமா? டியூட்டர் முடிஞ்சா ஹோட்டல், ஹோட்டல் முடிஞ்சா டியூட்டர், இது ரெண்டுக்குமே நேரம் சரியா இருக்கு, இதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்ட விஷயம். பாசித், பொய் சொல்லாதீங்க, இந்த மச்சான் அமான்லா மாஸ்டர் ஃப்ரீயா கிளாஸ் நடத்துறது உங்க வருமானத்தை பாதிச்சதால நீங்க வண்டிக்கான கருவியா பாவிச்சு உங்க மஞ்சத்தை தீர்க்க பாக்குறீங்க இல்ல? சார், எதிரிய நான் எப்பவுமே விட்டு வைக்கிறது.
அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு நான் இங்கே வரல. ப்ளீஸ் பாசி, நீங்கள் நினைச்சா அந்த வண்டிக்கானு சமானத்தை கொண்டு வரலாம். ஒரு நல்ல ஆசிரியனை இந்த சமூகம் உணர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். அவர் ஒரு நல்ல ஆசிரியர்னு நீங்கள் சொல்றீங்க. ஒரு நல்ல ஆசிரியன் அப்படி அந்த பிள்ளையை காயம் பாரு அளவுக்கு அடிப்பானா? அது எதேச்சியாக நடந்தது பாசி? இல்லை இல்லை இல்லை, அது எதேச்சியாக நடக்கல. அந்த பொடியன் என் டியூட்டருக்கு வந்தது அமானுல்லா மாஸ்டருக்கு கொடுக்க முடியாமல் தான் அவர் அந்த அடி அடிச்சுக்கிறார். சும்மா சொல்லக்கூடாது சார், அவர் நல்லா மாட்டிக்கொண்டார். ஹலோ பாசி, என்ன நக்கல் அடிக்கிறீங்களா? எனக்கும் சட்டம் தெரியும், உங்கள் மச்சானை எப்படி காப்பாற்றணும் எனக்கு தெரியும். நான் என்ன செய்ய போறேன்றதை பொறுத்து இருந்து. அப்போ ஏன் சார் என்கிட்ட வந்திருக்கிறீர்கள்? உங்கள் மச்சான் அமானுல்லா மாஸ்டர் இப்படி தான் எங்கிட்ட சவால் விட்டுட்டு போனார். இப்போ நிலைமை எப்படி மாறி போச்சு பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. போங்க போங்க, நல்ல வக்கீல பாருங்க, போங்க. தம்பி, ஆ அக்கா வாங்க அக்கா, இருங்க. நீ வேலையை செய்யறாம்பி, நான் நிக்கிறேன். உன்னை பார்த்து கண்ணால பேய்த்துறாப்பா, தாடியெல்லாம் வளர்த்துறீங்க. போங்க அக்கா. தம்பியே, உன்ட பொண்டாட்டி எப்பயாம் பாரு? வாரகிழமை வாரா அக்கா. அந்த புள்ளையும் வெளிநாடு கண்ணால பேய்த்து. போங்க அக்கா, 3 வருஷமா பேய்த்து. அனுப்பிரகாசலம் என்றாப்பா செய்யறாய்? செலவு தாங்க அக்கா, எனக்கு முன்னே போற தொழிலும் இல்லை. இந்த நாய் மிஷினை ஊரெல்லாம் கொண்டாந்துட்டானுங்க, வண்டியில யாரும் நினைச்சு பாக்குறாங்களே இல்ல. அதுவும் போக முன்னைய விட இப்ப செலவும் கூட. அனுப்புரகாசன் நானும் செலவழிக்கிறேன், பேங்கிலே மூலத்தை போட்டு வச்சிருக்காங்க. தம்பி, உனக்கு நல்ல வேலை உண்டு இருக்கிறா? வேலையா? ஓண்டா. என்ன வேலாக்கா? செஞ்சாண்டா காசு தான். காசா? சொல்லுங்க. நம்ம நாவக்காட்டுல மரம் அறுக்கிறானுங்க. அந்த மரத்தை நீ கொண்டாந்து சொல்லவே எனக்கேல எனக்கேல குடிபட்ட கதை முடிஞ்சு மறுக. பயப்படாதடா, யாருக்குமே தெரியாத ஒரு வழி உண்டு. மேதம் சொல்றேக்கா, அந்த வழியால வந்த பிரச்சனையே இல்லடா. என்னக்கா நீ இஞ்சார் உரையத்துக்கு 10,000? மேதம் சொல்றாய் என் தம்பி? என்ன சொல்றாய், 10,000 திருவியா? ஓன் தம்பி. அப்ப சரியாக்கா. உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு 5 மணிக்கு இடையில தந்துடுவேன், பிரச்சனை இல்லை. ஓ தம்பி, இன்றைக்கு இந்த வேலையை முடிச்சே ஆகணும். நாளாக போயிட்டு கடந்திருக்கீங்க டேட்டே செல்லேன. தம்பியே, இதுக்கு போலீஸ் நல்ல அடிபடல, இன்னொரு தரம் அடி. என்ன மகன் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுமா. ராவு மரம் ஏற்ற போடுற மீனாமீனை போலீஸ் பிடிச்சிட்டான். உண்மையை சொல்றேன்.
மச்சான், மச்சான், என்னடா டேய், வாடா வா, வாடா நீ, வாடா குடிக்க, நீ வாடா முதல்ல. இங்க முக்கியமான விஷயம், சே நிம்மதியா குளிக்க கூட விடுறா இல்ல. என்னடா மச்சான், நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டேங்கிறாய் மச்சான். விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? அமானுள்ள மாஸ்டர் போலீஸ்ல மாட்டி வைக்க உனக்கு சப்போர்ட்டா இருந்தா மீரா மொய்தி. ஓ, அவனுக்கு என்ன? இப்ப கள்ள மரம் எத்த போய் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான்டா. என்னடா சொல்ற நீ? உண்மை தானே சொல்றேன், ஜெயில கம்பி என்றான். ஓ மை காட், நான் நினைச்சா ஒரு ஒரு பிள்ளையில கூட வகுப்பு கோராமாக்குவன். என்ன சவாலா? சவால் பாபு, பாபு அமானுல்லா மாஸ்டர் எப்படா நாம பழி வாங்குற? சே, ஒரு ஐடியாவுமே வருதில்லை. நீ தான் ஐடியா கிங், நீயே ஒரு நல்ல ஐடியா பண்ணு, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே? டேய் மச்சான், எப்படியாவது இந்த அமானுல்லா மாஸ்டர் ஜெயிலுக்கு போகணும். அவன் கம்பி என்றத என் கண்ணால பார்க்கணும்டா. பேரஞ்சோல் மாதிரி ஆயிட்டீங்க. எப்படி சார் போலீஸ் ஸ்டேஷன் அனுபவம் எல்லாம்? முட்டிக்கு முட்டி வாங்கினீங்களா? சின்ன பிள்ளையில கவனமா கையாளணும் சார். வாத்தியார் கம்பெடுக்க போடாதுன்றது கூட இந்த அமானுல்லா மாஸ்டருக்கு தெரியலடா மச்சான். ப்ளீஸ் பாஸ் இட், டிஸ்டர்ப் பண்ணாது சார். கொஞ்சம் பாக்குறீங்களா? எந்த தொழிலுக்கு நீங்க ஆப்பு வைக்க வந்தீர்?
அதான் அந்த வண்டிக்காரனை வச்சு உங்களோட தொழிலுக்கு நானா போச்சு. நீங்க பாடம் படிக்கத்தான் வேணும், இன்னமும் பாடம் படிப்பேன் மாஸ்டர். நாங்க டியூட்டரி நடத்துறது உங்களுக்கு பொறுக்கல்ல இல்லவா மாஸ்டர்? நாங்க டியூட்டரி நடத்துறதால தான் உங்களோட ஊர்ல டாக்டர் மாரும் என்ஜினியர் மாரும் கொதிக்கிறாங்க. பீத்த பாயில படுத்தவன் எல்லாம் லட்ச லட்சமா சீதனத்தை அழுறான். இதுக்கெல்லாம் காரணம் நாங்க நடத்துற டியூட்டரி. விளங்கிட்டா மாஸ்டர்? தெரியாதா? நீங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும். போய் வாங்க. சார் நில்லுங்க, நான் போறது இருக்கட்டும் மாஸ்டர். இனிமேல் நீங்க ஃப்ரீயா கிளாஸ் நடத்தல தெரியுமா? ஏன் என்னடா நீங்க அஞ்சு ஏழுக்கு போறீங்களே பாசிட்? நீ என்ன ரொம்ப 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 இன்சல்ட் பண்ற. என்னடா இன்சல்ட் பண்ற? உடனே நான் ஆரண்டு தெரியுமாடா உனக்கு? என்ன செல்வாக்கு தெரியுமாடா உனக்கு? இந்த செல்வாக்க கொண்டு போய் உன்ன புண்டாடிட்ட காட்டு. என்னக்கிட்ட காட்டு? என்னடா சொல்ற? மார்க்கிட்டடா மூதுராய். இன்றைக்கு உன்னை ரெண்டு லோடு பாப்பண்டா. கல்வி சேவையா செய்யறாய் மகன? இண்டியோட நீ க்ளோஸ் வாசித். இது சரியில்லை, எனக்கும் ரோஷம் இருக்கு. ரோஷத்தை காட்டு நான் பார்க்க. வாசித், இது சின்ன பிள்ளைத்தனம். நம்மட வயசு சண்டை பிடிக்கிற வயசு இல்லை. அல்லாவுக்காக நான் உங்களுக்கு ஆத்திரம் வார மாதிரி எதுவும் காய்ச்சிருந்தா என்ன மன்னிச்சு நீங்க போ. நான் பார
பாசித், 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 பாசித் எழும்புடா, பாசித் எழும்புடா, பாசித் எழும்புடா, பாசித். கொலை செய்ய முயன்றார் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அமானுல்லா சார் மேல்நீதிமன்ற அனுமதியோட 5 மாசத்துக்கு பிறகு பிணையில் கொண்டு வந்திருக்கிறார். அமானுல்லா சார் எப்படிப்பட்ட நல்லவர் என்று தெரியுமா? இவரை போல ஒரு நல்ல டீச்சர் எவருக்குமே இந்த நிலைமை வந்துடக்கூடாது. ஏன் மௌனம் ஆயிட்டீங்க? இனிமேல் யாரையும் இப்படி நையாண்டி செய்யாதீங்க. இந்த உலகத்தில நல்லவனுக்கு சோதனை தானா, ஒத்த புத்திக்காரனுக்கு வேதனை தானா? ஒசந்த வாழ்வு வேணுமெண்டா நல்லத தூக்கி எறிஞ்சிடணுமா, நல்லத தூக்கி எறிஞ்சிடணுமா? பாசித், அடாது செய்பவன் படாது படுவான், அது இப்ப உனக்கு புரியாது. ஆனா இந்த ஊருக்கு நல்லாவே விஞ்ஞான பாடத்துல மனிதனை பத்தி படிக்க போறோம். மனிதன் என்றால் யார்?